சிலுவை தரும் சிம்மாசனம். இன்றைய புனிதர் லாரன்ஸ். 258 ஆண்டு இத்தாலி. இவர் சமையல்காரர்களுக்கு பாதுகாவலராக இருக்காரு. புனித லாரன்ஸ் திருத்தந்தை 2 சிக்ஸ்தூசிடம் திருத்தொண்டராக பணியாற்றினார். திருச்சபையோட சொத்துக்களை பாதுகாக்கிறதும் அதுல வர வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவுவதும் இவருடைய பணியாக இருந்தது. முதல்ல அரசன் வலேரியன் கிறிஸ்தவர்களோட நல்ல நட்புறவு வைத்திருந்தாரு. ஆனா அவருடைய நண்பர் மக்கிரியன் கிறிஸ்தவர்களை எதிர்த்து வந்தாரு. அதனால தன்னுடைய நண்பனிடம் சென்று கிறிஸ்தவர்களை அடிமையா நடத்தணும், அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட மனசை மாத்துறாரு. அதனால அரசன் வலேரியன் திருத்தந்தை சிக்ஸ்தூச அழைச்சிட்டு வர சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு. புனித லாரன்ஸ்க்கு திருத்தந்தை சிக்ஸ்தூஸ் மேல மிகுந்த மரியாதை இருந்தது. அதனால காவலர்கள் அவரை அழைத்து செல்லும் போது புனித லாரன்ஸ் திருத்தந்தை சிக்ஸ்தூசிடம், நீங்க மட்டும் என்னை தனியா விட்டுட்டு போறது முறையா, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு திருத்தந்தை, கவலைப்படாத, 3 நாட்களுக்கு பின்பு நீயும் என்னை பின்தொடர்வ, அதனால துணிவோட இரு அப்படின்னு சொல்றாரு. அரசன் புனித லாரன்ஸிடம் 3 நாட்களுக்குள்ள கோவில் உடைமைகளை ஒப்படைக்கணும்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. உடனே புனிதர் குருடருக்கும் செவிடருக்கும் சப்பானி போன்ற ஏழைகளுக்கும் கோவில் உடைமைகளை பிரித்து கொடுக்கிறாரு. அதன் பிறகு அனைத்து மக்களையும் அரசன் முன்னாடி அழைத்து சென்று இவங்க எல்லாரும் தான் விலையுயர்ந்த கோவில் உடைமைகள் அப்படின்னு சொல்றாரு. இதனால ரொம்பவே சினம் கொண்ட அரசன் பலமுறை சூடுபடுத்தப்பட்ட இரும்பு கட்டில படுக்க வைக்கிற தண்டனையை கொடுக்கிறாரு. இயேசு எப்படி ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொன்னாரோ அதே போல காவலாளிகளிடம், என்னுடைய உடலின் ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கத்தையும் வேக வைங்க அப்படின்னு சொல்றாரு. நெருப்போட கொடுமையை பொறுத்து கொண்டே இறைவனை போற்றி புகழ்ந்தாரு புனித லாரன்ஸ். இறுதியாக அரசனிடம், என்னுடைய உடல் நன்றாக வெந்துடுச்சு, இப்போ நீங்க இதை உண்ணலாம் அப்படின்னு சொல்லி உயிர் துறந்தாரு. திருத்தந்தை சொன்னது போலவே 3 நாட்கள் கழித்து கிறிஸ்துவுக்காய் மறைசாட்சி ஆனார் புனித லாரன்ஸ். ஜபம். விலை மதிப்பிட முடியாத இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பெற்ற புனித லாரன்ஸுவே ஏழைகளையும் எளியவரையும் வறியோரையும் அழைத்து வந்து இதோ திருச்சபை என்று அடையாளப்படுத்தியவரே. அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் பணியாமல் கிறிஸ்துவின் மீது கொண்ட பேரன்பை முழுமையாய் வெளிப்படுத்தியவரே. இயேசுவின் மீது கொண்ட அசைக்க முடியாத விசுவாசத்தால் தன்னை இரும்பு கட்டிலில் போட்டு வதைத்த போதும், ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபக்கம் திருப்பி போடுங்கள், நன்றாக வெந்ததும் எடுத்து உண்ணுங்கள் என்று சாவை குறித்து அச்சப்படாத புனித லாரன்ஸுவே, இன்று நாங்களும் உமது பரிந்து பேசுதலினால் இயேசுவின் திருரத்தத்தால் மீட்பு பெறுவோமாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.